சார் வணக்கம் வணக்கங்க. இப்போ வந்து மருத்துவ இடஒதுக்கீட்டில் வந்து ஓபிசிக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் தான் ஒரு தகவல் வந்துருக்கு. ஒரு வழக்கறிஞரா இதை எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி அணுகலாம்? மத்திய கல்வி நிறுவனங்கள்ல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஒரு பெரிய விவாதம் இப்போது வருகிறது. இந்தியா முழுக்க இந்த விவாதம் வரும். அது குறிப்பா தமிழ்நாட்டுல ஏறத்தாழ எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி, சென்னை போன்ற மாநகரங்கள்ல அதிகப்படியான மருத்துவக் கல்லூரி என்று அரசால் நடத்தப்படுகிற மருத்துவத்துறையுடைய ஆங்கில மருத்துவத்துறையுடைய தலைமையிடமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை போன்ற தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் அந்த மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டாண்டு காலமாக தமிழக அரசு கடைபிடித்து வந்த இடஒதுக்கீடு முறையை கேள்வி கேட்பது போல் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட நீட் என்ற நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதை வந்து மத்திய அரசாங்கங்களில் நடத்துவோம். அது மத்திய அரசுக்கான ஒதுக்கீடு இடங்களா இருக்கு, 15 விழுக்காடு இடங்கள். அந்த இடங்களில் நான் இடஒதுக்கீடு பின்பற்ற மாட்டோம், பின்பற்றது இல்லை அப்படின்னு ஒரு முடிவை வந்து தன்னுடைய அஃபிடவிட் வாயிலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அதற்கு காரணம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு வழக்கு சம்பந்தமா வந்து காரணம் காட்டுறாங்க. நீட்டை பொறுத்தவரையில் ஒரு அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா, இல்லை நீட்டில் வந்து மத்திய ஒதுக்கீடு வேண்டுமா வேணாமா என்பதை முடிவு செய்வது மாநில அரசு தான். அப்படி இருக்கிற போது ஒரு சாதாரண மத்திய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாதாரணவருடைய தனிநபர் வழக்கை இங்கு காரணம் காட்டி கடந்த 4 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு நிறுத்தி வைத்திருப்பது மிகப்பெரிய அச்சத்தை. இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிய சங்கங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளுக்கும் எந்த போதிய தெளிவும் இல்ல, கட்சிகளுக்கும் போதிய ஆர்வமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏறத்தால 11,000 இடங்கள் ஜீரோவா அது கிடைக்கப்படல. பொதுப்பட்டியல யார் வேணுமானு போலாம். நான் இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைக்கு பின்பு வேலைவாய்ப்பில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தால் 15 மற்றும் 16 கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இந்தியாவுடைய அடிப்படை உரிமையாக அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து அது கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. இதை பெரும்பான்மை இந்துக்களுக்காக நான் உழைக்கிறோம் என்று சொல்லிக்கிற பாஜக, பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பாலும் இந்து சமூகத்தில் ரொம்ப பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க, அப்ப அவர்களுடைய சமூக பொருளாதார அவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் அக்கறை செலுத்தலையா என்கிற கேள்வி வருது. இது குறித்து கேள்விகள் வருகிற போது அவர்கள் எப்போதும் போல மதம், சாதி, கடவுள் அவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்களில் சரிப்பி இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இல்ல. ஆனா ரொம்ப முக்கியம், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லுங்க, முன்னேறிய சாதியிலிருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இடஒதுக்கீடே வேணாம் சொன்ன முன்னேறிய சாதியில் அது இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்கள் இடஒதுக்கீடு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இல்ல, ஏன் இந்த கோமா வரல, இது பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்கு ஏன் வரல? இல்ல இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து சில பேர் சில சாதி சங்கங்கள் என்ன சொன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால வந்து தாழ்த்தப்பட்டவங்க வந்து மேல போறாங்க, இடஒதுக்கீடு இல்லாம திறமையின் பால் வந்து நீங்க ஒரு ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படிதானே வந்துட்டு இருக்கு? இல்ல அது குறிப்பிட்ட சாதின்னு நீங்க எந்த சாதியும் பேர சொல்ல முடியுமா? சாதிய மக்கள் சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆமா அவர்களின் சமூகத்தின் தலைவர்களா நான் பாக்கல. அவங்க இடஒதுக்கீடு அற்ற இன்னும் சொல்ல போனா பார்ப்பனியத்தின் அடிவர்கள் தான். நமக்கு பார்ப்பனை சிந்தனையை மனசுக்குள் ஓட்டியிருந்து தன் சக மனிதன் முன்னேறக் கூடாது என்பதில் முதல்ல இடஒதுக்கீடு வந்து தெளிவாகிக்குங்க. இது வந்து எக்கனாமிக் கிரைட்டரியா கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நல சீர்பாடு கொண்டு சமூக திட்டம் இது இல்ல, வறுமை ஒழிப்பது வறுமை திட்டம் இல்ல. அதுக்கு மாறாக இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமா எதன் பேரில் ஒடுக்கப்பட்டார்களோ, சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்ட மக்களே அதே சாதியின் பேரால் மேல உயர்த்துவதுதான் நியாயம் என்று கொண்டு வந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டது. அது தகுதி திறமை எங்க பேசுறதுக்கெல்லாம் எந்த விதமான யோக்கியதை யாருக்கும் இல்லை. ஏன்னா 70 வருஷமா தகுதி திறமைன்னு பேசிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு, மண்டல் கமிஷன் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, மண்டல் கமிஷன் எடுத்து குளிச்சாங்க, ஒரு அதாவது வாழ்நாள் ஒரு நாள் மழை இருந்தாங்க, ஒரு நாள் வண்டி ஓட்டினாங்க, ஒரு நாள் டாய்லெட் இருந்தாங்க, ஒரு நாள் செப்பல் போடாம நடந்தாங்க, ஒரு நாள் வந்து அவங்க வந்து நான் வச்சு சாப்பிட்டாங்க. இப்படி போராட்டம் பண்ண மண்டல் கமிஷனை எடுத்து பண்ணவங்க எல்லாம் எக்கனாமிக் லிவிக்கல் செக்ஷன் இடஒதுக்கீடு பிசி என்று சொல்ல காவல்துறையில வருவாய் துறையில கல்வியில 50 விழுக்காடு இடஒதுக்கீடு நாடுகளை நம்ம அனுபவிச்சுட்டு எவ்வளவு கேவலமா அது வந்து தாக்கப்பட்டிருக்கா, அது இப்ப பொய்யது. அப்ப இடஒதுக்கீடு என்பதை நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு ஒரு சோசியல் சமூகத்தின் தந்தையாக போட்டப்பட வேண்டிய அம்பேத்கர் அவர்களை வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடை கேள்வியே இல்லாமல் போராட்டமே இல்லாமல் முதல் முதலில் வேலை வாய்ப்பில் 16 விழுக்காடு சரத்து 16 இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர், கல்வி இடஒதுக்கீடுக்கான முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் தான். ஆனா இங்க என்னாச்சு, அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தலைவர்ங்கிற ஒரு பூதாகரமான சாதிய சங்கங்கள் விளையாடுறதுக்கு
நான் என்ன சங்கங்கள் தவிர்த்துறேன். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறது, அரசு துறையில் கூடிய மத்திய அரசு 86 துறைகள், அது ஒருத்தர் கூட பிற்படுத்தப்பட்டவர் இல்ல. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளா 42 வந்திருக்கான், ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சதாசிவோட வந்திருக்காரு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் 10 விழுக்காடு கூட தொடல. மாநில இடஒதுக்கீடு விட்டுருங்க, மத்திய அரசு இடஒதுக்கீடு வர்றேன். நீங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு கூடிய அரசு வேலை வாய்ப்பில் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் வேலை வாய்ப்பில் மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்த பின்பு கூட 27% இடஒதுக்கீடு, 60 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகிற அந்த திட்டத்தின்படி கூட இன்னும் 12 விழுக்காட தொடல. இப்ப போதிய பிரயத்துவம் இல்ல இல்லைங்க. இங்க இப்ப எல்லாம் யாருங்க சாதி பாக்குறா அப்படின்னா, அது வந்து மடத்தனத்தின் உச்சம். சாதி பாக்குற இப்ப எல்லாம் யார் சாதி பாக்குறாங்கன்னா, வந்து தீண்டாமை அரசு கலத்துல எடுத்துருங்க, ஹிந்துலாவை எடுத்துருங்க. அந்த சாதி பார்த்து கல்யாணம் பண்ணா, அதாவது அது போல செய்யற மனநோயாளி கூட்டம் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. இன்னைக்கும் திருமணங்களில் சடங்குகளில் வீதிகளில் சாதி இருக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது, அது இருக்கு, நான் அதை உறுதியா நம்புறேன். அதனால நான் அதை கேட்கறேன். அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களோட மனநிலை இருக்கு, இடஒதுக்கீடுனாவே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அவங்களுக்கு தான். அது போய் அந்த மக்கள் வெறும் 18 விழுக்காடு தான், 50 விழுக்காடை தமிழ்நாட்டில் அனுபவிக்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதுல எம்பிஸ் ஒரு கிட்டரியா இருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு மதச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை தகுதி இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்தை இருக்கிறவர்கள் இடஒதுக்கீடு பேசுறதே இல்லை. தங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாத மாதிரி இருக்காங்க. அது வந்து மிகப்பெரியதா இருக்கு. இந்த சில சமூக இயக்கங்கள் கூட போராடுது, ஆனா அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்தவ பேசுறது இல்லை. ஏன் தெரியல, அவங்க இடஒதுக்கீடு இல்ல எங்களுக்கு வேணாம் நினைக்கிறாங்களா, இடஒதுக்கி அனுபவிக்கிறாங்க, பேசுறது இல்ல. அப்ப தன்னுடைய கடவுளுக்கு பிரச்சனை இருக்க போது, தன்னுடைய மதத்துக்கு பிரச்சனை இருக்க, வீதிக்கு வருகிற மக்கள், தன்னுடைய மக்கள் மேம்பாட்டுக்கு இருக்கிற சமூக நலத்திட்டங்கள் வருகிற போது ஏன் பேச மறுக்கிறாங்கிற அச்சம் இருக்கு. அந்த பிற்படுத்தப்பட்ட சமூக சாதிய சங்க தலைவர்கள் அந்த முடிவுல இருக்காங்க, மக்கள் அந்த முடிவு இல்லை. மக்கள் இன்னைக்கு முதல் தலைமுறையா இரண்டாம் தலைமுறையா மக்கள் இதை படிக்க வந்திருக்காங்க. கொஞ்சம் இப்பதான் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் எக்கனாமிக்கலி டெவலப்புங்க தாண்டி சமூக விடுதலை இன்னைக்கு தான் கொஞ்சம் வந்திருக்காங்க. பாத்தா திட்டு தொட்டா திட்டு மணல தாண்டி இவ்வளவு சக மனுஷன் தான் இங்க பொது புத்திகை வந்திருக்கான். அப்ப இடஒதுக்கீடு வேணும்னு உறுதியா இருக்காத. அந்த தலைவர்கள் சொல்லுகிற அந்த கோரிக்கை வந்து அவருடைய சுயநலத்துக்காக சில பேர் அவர்கள், அதாவது அவங்கள தலைவரா மதிக்கல, எந்த சமூக புத்தியும் இல்லாத பிற்போக்குவாதிகள் அவர்கள்லாம். ஒரு காலத்துல அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ வந்து பாஜக வந்து இந்துக்களுக்கு உள்ள மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அதுக்கு அவங்க ஸ்பெஷல் இடம் கொடுக்கணும்னு சொல்லி போராடி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதே மாதிரி உள்ள ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க நீக்கிருக்காங்க, இது என்ன போக்கு நடந்தீங்க? இல்ல எனக்கு மாணவர்கள்ல வந்து அப்படி அவங்க அவங்க ஒரு ஏபிவிபிங்கிற அகில பாரத தேர்தல் பரிசத்துக்கு அமைப்பு வந்து மாணவர்கள் இந்து மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ங்கிற கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்ப அதாவது செல்லுள் கம்யூனிட்டி கூட இந்து மாணவர்கள் இந்துக்கள் இல்லையா, பிற்படுத்தப்பட்ட ஸ்காலர்ஷிப் வாங்குற மாணவர் இந்து மாணவர்கள் இந்துக்கள் இல்லையா? அப்ப அது ஒரு மதப்பிரச்சாரம் பார்க்கப்பட்டது. இங்க வந்து மத கிரிட்டீரியா இல்ல, சமூக அடுக்கு கிளாஸ் என்று பிரிக்கப்பட்ட வகுப்பு தான் இங்க. இங்க அந்த முன்னேறிய வகுப்பு அதுக்குன்னு சில பிற்படுத்தப்பட்ட ஆணைய கமிஷன் இருக்கு, தாழ்த்தப்பட்ட ஆணைய கமிஷன் இருக்கு. ஒவ்வொரு இடஒதுக்கீடும் அறிவியல் பூர்வமாக தான் நிரூபிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை பாஜகவுடைய நோக்கம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதல்ல, அதற்கு மாறாக RSSங்கிற அவருடைய வைதீக மத சித்தாந்தத்தை கொண்டு வருவதுதான். அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க, இது தெரிஞ்சதுதான். அது அது அதுல வந்து கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து அவங்க அப்படி அப்படி கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு இங்க இங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குரிய எத்தனையோ சமூகங்கள், பெருமாள் வன்னியர் சமூகம், கவுண்டர், தேவர், குளத்தர், நாடார், கோளார், முதலியார் என்று பத்தியல் போட்டு கூட போகலாம். அது யாருமே இந்துக்கள் இல்லையா, இந்து மாணவர்கள் இல்லையா? அப்ப இந்து மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப்புக்காக போராண்ட பாஜக இந்து மாணவர்கள் மெடிக்கல் சீட்டுக்கு ஏன் வேணாங்கிறது, அது 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 என்ன, இவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? அப்ப வந்து அவர்களின் நோக்கம் இடஒதுக்கீடு சேர்ப்பது, கொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அதிகார பரவலாக்குது, அவர்கள் எம்பவர்மெண்டை கொண்டு தடுக்கிறது, அதுதான் அவர் நோக்கமா இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கறது அவர்கள் அரசியல் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை நான் நினைக்கிறேன். ஓபிசி மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு வந்து சொல்லி நேரத்துல, ஆனா பெரும்பான்மையான சாதி சங்கங்கள் தலைவர்கள் வந்து இதை பத்தி எதுவும் பேசாம மௌனமா இருக்காங்க. சமீபத்துல ஆனா அந்த கருப்பர் கூட்டம் வெளியிட்ட அந்த முருகன் சம்பந்தமா வெளியிட காணொலிக்கு வந்து எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ரெண்டுக்கும் ஆன வேறுபாடு என்னவா பாக்கு? நான் என்ன நினைக்கிறேன்னா, சாதிய தலைவர்கள் வந்து தன்னுடைய மக்களை வாக்குக்காக பயன்படுத்துவதும், அவருடைய சாதி பெருமை பேசுவதற்கும், திருமணங்களில் சாதி பார்ப்பதற்கும், கோயில் திருவிழாக்கில் கடவுளை காப்பாற்றுவதும், கடவுளை காப்பாற்றுற வேலையை வந்து இவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கருப்பர் கூட்டம் செய்த அந்த அநாகரியமான விமர்சனத்தை நானும் கண்டிக்கிறேன். ஆனா வந்து அதற்கு இவ்வளவு பேசியவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து, இன்னைக்கு ஓபிசி இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து வாதிக்கப்படுது. எந்த சாதி தலைவர்களுக்கும் முதலில் சாதிய மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எதிர்ப்பு, அவர்கள் சமூக பொருளாதார கல்வி விடுதலை பெறுவதுதான். ஒரு கல்வியை கொடுத்தா அவங்க முன்னேறிடுவான், ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு தான் முன்னேறிடுவான். அப்ப தனியார் துறை இடஒதுக்கீடு இன்னைக்கு இல்ல, முழுக்க தனியார் மயமாயிருச்சு, குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே மேலும் இருக்கு. அப்ப இந்த கல்வியை பெறுவதற்கும் இந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அந்த சமூக மக்களை கல்வி மயப்படுத்துவதற்கும் தலைவர்கள் தயங்குகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வாக்குதான் முக்கியமாக இருக்கிறது, உணர்வு மயப்படுத்துவதில் தான்
கவனம் செலுத்துவார்கள் ஒழிய அவர்களை சமூக பொருளாதார விடுதலைக்கு இவர்கள் உழைக்கவில்லை. உழைத்திருந்தால் இந்த சிக்கல் இல்லை. உழைத்திருந்தால் இவ்வளவு பதற்றம் தேவைப்படாது. அவர்கள் வந்து இன்னும் அதை வாக்காகத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் வாக்கு போடுற எந்திரமாக பார்க்கிறார்கள். உண்மையில் அவர்கள் சாமி காட்டுகிற நேர்மையை தன்னுடைய சாதிக்கு இருக்க மக்களுக்கு இடஒதுக்கீடு காட்டிருந்தால் அந்த குடும்பமாவது முன்னேறும், அந்த சமூகம் முன்னேறும். அந்த வேலையை அங்கே செய்யட்டாங்க. அதாவது இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக கடுமையா போராடின பாமக வன்னியர் சங்கங்கள் கூட இதுக்கு வந்து ரொம்ப அமைதியா காக்குறாங்க. இந்த விஷயத்துல இடஒதுக்கீடு விஷயத்துல பட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க சாதிக்கல, அது அது கொஞ்சம் போதிய புரிதலோடு இருக்கு நம்புறேன். அதாவது மற்ற சமூகத்து மத்தவங்க கூட ஒடுக்கப்பட்ட மக்களிடையான எதிர்வினையாற்றுறது, அந்த அந்த மக்களை கொச்சப்படுத்துவது, அந்த வேலைகள் இருக்கு. அது அது ஒரு ஒரு வாக்கரசியல்கான வேலையா இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் விட, தமிழ்நாட்டு மற்ற கட்சிகளை விட இன்னும் ஒருபடி மேலதான் அங்க யோசிக்காங்கன்னு தோணுது. இந்த கட்சி அதுல எனக்கு எனக்கு அப்படி பார்க்க பார்க்க தோணலை. ஏன்னா வந்து எம்பி சிறு சர்வீஸ் கொண்டுவரப்பட்டதுல அந்த அப்ப இருந்த வன்னிய சங்கத்துடைய பங்கு மிகப்பெரிய பங்கா இருந்து இங்க மத்த மக்கள் போராடும் போது அது ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்ட தான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்படி இடஒதுக்கீடு வாங்குற பிற்படுத்தப்பட்ட மக்களே வந்து அந்த பகுதியில் இடஒதுக்கீடு தாத்தப்பட்ட மக்கள் கேவலமா பாக்குற மனங்களே இருக்கு. இவர இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவார்டு கேவலமா பாக்குறா, இவ இவால கேவலமா பாக்க வேண்டாம். அந்த புரிதல் நம்ம இருக்குன்னு எனக்கு தோணுது. பள்ளியில வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து 7.5% வந்து இடஒதுக்கீடு, அது வந்து உண்மையிலேயே போதுமானதான் எந்த மாதிரி? இப்ப தமிழக அரசு நீட்ட ஏத்துக்கிட்டது இல்ல நீட்டுக்குள்ள வந்து மத்திய அரசு பங்களை கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடு இருக்கு, ஏற்றுக்கொள்ள விஷயம் இல்ல. ஆனா வந்துருச்சு என்ன பண்ணலாங்க இருக்கும் போது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% நீ கொடுக்குற தீர்மானம் தான், தீர்மானத்தை உண்மையில பாராட்டுறோம். ஆனா தீர்மானம் போதுமானது இல்லை. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரதித்துவம் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட நீதியரசு முன்னாள் நீதியரசு பொன் கலையரசன் அவர்களுடைய நீதி அறிக்கையை அந்த 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 குழுவுடைய அறிக்கை என்ன என்னவா இருக்குன்னா குறைந்தபட்சம் 10 விழுக்காடாவது கொடுக்கறாங்க. இந்த இந்த ஆண்டுல மட்டும் 8 லட்சம் மாணவர்கள் வந்து பிளஸ் டூ தேர்வு எழுதி தேர்வாயிருக்காங்க. அதில் 3/2 மாணவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள். நல்லா கவனிக்க நீங்க, 3/2 மாணவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சம் மாணவர்கள் வெளியே போனாங்க. அதில் அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசுக்கு மரியாதைக்கு எடப்பாடியார் நடத்துகிற அரசு பள்ளியில், மரியாதைக்கு செங்கோட்டையினுடைய கல்வி அமைச்சர் நடத்துகிற அரசு பள்ளியிலிருந்து படித்த மாணவர்கள் வெறும் 14 மாணவர்கள். மலைக்கு மடுவுக்கு இல்ல, மலைக்கும் பக்கத்துக்கு புள்ளுக்கு கூட எட்டாது. 4 ஆண்டுகள்ல அரசு பள்ளியில் மருத்துவம் படித்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு சேர்ந்தவர்கள் 14 பேர் தான். அப்ப ஒண்ணு, நீங்க நடத்த கல்வி நிறுவனம் மோசமா இருக்கணும், எடப்பாடிக்கு திறமை இல்லாம இருக்கணும், செங்கோட்டையனுக்கு திறமை இல்லாம இருக்கணும், இல்ல அரசு பள்ளியில் வேலை செய்யற ஆசிரியர்கள் போதா திறமையா இருக்கணும், எது இங்க உண்மை? அப்ப உண்மையிலேயே இந்த வளர்ந்த சமூகத்தோட போட்டி விட முடியல கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு கொண்டு வரப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் இடஒதுக்கீடு, மத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட இலவச இடஒதுக்கீடு முற்றிலும் நீதிமன்றத்தில் தடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒரு குழு அறிக்கை எடுக்கிறதுல 7.5% கொடுத்துருக்கீங்க, அது போன போதுமானதாக இல்லை. குறைந்தபட்சம் 33% இருக்கணும். ஏன்னா 60% மாணவர்கள் கிராமப்புறத்தில் படிக்கிறாங்க, 65% மாணவர்கள், அது 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுதான் சரியான சமூக ரீதியா இருக்கும். இல்லாட்டா அரசு பள்ளியே இங்கே காணாமல் போயிடும், கல்வி என்ன கடைச்சா காசு கொடுத்து வாங்குவதற்கு பாரதிதாசன் சொல்லுவார். விற்பனைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த விற்பனை போட்டியில குறைந்தபட்சம் கிராமப்புற மாணவர்களை நோக்கியும் நாம அதாவது கவனம் செலுத்தணும். அது கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லா ஏன்னா எல்லா தனியார் முதலாளிகளும் அது கிராமங்கள்ல பள்ளி வச்சிட்டாங்க. அரசு அரசு பள்ளி அது அதான் அளவுகள் கிட்டரியா, அதை வந்து 7.5 வச்சிருக்காங்க. இது நீதிமன்ற பாதுகாப்பு கொடுத்து நீதிமன்ற கிளை வைக்காத அட்டவணை 9 கொண்டு போய் வைத்து இதை வந்து மீண்டும் 33 விழுக்காடா கொடுப்பதுதான் சரியா இருக்கு. அப்புறம் அதை நோக்கி நகர்வோம். ரொம்ப முக்கியம் இடஒதுக்கீடு பிச்சை பிச்சைன்னு சொல்ற இந்த கூட்டத்துடைய மனநிலை உடைக்கணும். நேற்று ஆண்டுகளாக பிச்சை பிச்சைன்னு சொன்னான், இன்னைக்கு எக்கனாமிக் இருக்கிற செக்ஷன் இடஒதுக்கீடு இருந்தோம்னா நாக்க தொங்க போட்டு வந்துட்டான்னு வந்தாச்சு எல்லாருமே. அப்ப வந்து இது வந்து இந்த இதே எனக்கு ரொம்ப மோசமா மல்லையா, இடஒதுக்கீடு பிச்சைங்க, நீங்க இடஒதுக்கி வந்தா பேராகிட்டு போயிருங்க, இடஒதுக்கீடுனால அதாவது தகுதி திறமை பிரச்சனை என்னன்னா உயர் சாதியில் பிறந்தவர் யாருக்கும் வந்து ஊழல் செய்ய மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. நீங்க நேர்மையா 60 ஆண்டு லட்சணம் தான் நாடு இந்த அளவுக்கு போயிருக்கு. இப்ப இடஒதுக்கீடு என்பது பிச்சை இல்ல, உரிமை என்பதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னேறிய சமூக ஒப்பினர்களும் ஆம், நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது, சமூகத்தில் மரியாதை இருக்கிறது, இன்னும் அவர்களை பார்த்தா தீர்த்து தொட்டா தீர்த்து என்று அவர்களோடு எவ்விதமான சமூக பொருளாதார உறவும் வைத்திருக்காத முன்னேறிய சமூகமும் இதுக்கான புரிதல் பெறணும். அதுதான் சரியா இருக்க முடியும். இடஒதுக்கீடு வறுமை ஒழிப்பு திட்டம் இல்ல, அது சமூக நீதிக்காக கொண்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அதை தொடர்ந்து பெறுவதற்கு நாம் போராடுவோம். எல்லாரும் போறாங்கன்னு நான் வேண்டும் வைக்கிறேன். நன்றி.